முடியாதது தங்க மகளும் தன் தாமரை நோகுமோ என அஞ்சி பாதம் வருட திங்கள் முகத்தான் திவ்ய பாதம் சிலிர்த்து மகிழ திரு சரணம் சரணம் அடைந்தேன் அது மாதிரி நான் அப்படி எழுதுறப்ப எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு எனக்கு அது அடங்கி நான் அடுத்தது எழுதுறதுக்கே பத்து நிமிஷம் ஆச்சுன்னா பாருங்க எல்லாரும் என்னோட போன் நம்பர் கேட்டு வாங்கி என்கிட்ட பேசுறது வந்து வாராகி அம்மனுக்கு நான் எழுதுனது குறிப்பா வந்து வாராகி அம்மனுக்கு முத முதல்ல நான் கவசம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்தே எனக்கே ஒரு நல்ல ஒரு சேஞ்சு தெரிஞ்சுது வாராகி அம்மன் வந்து நமக்கு வந்து நோய் ஏதாவது ரொம்ப ஒரு கடுமையான வைத்தவளை ஏதாவது ஒரு தீர்க்கப்படியாவது ஏதாவது நோய் இருந்ததுன்னா அவங்கள வழிபட்டா தீர்ந்துருக்கு வாராகி இத வந்து மலை போல வந்த பிரச்சனையை பனி போல தீர்த்து வைங்க உங்களுக்கு இருபத்தோரு விரலி மஞ்சள்ல மாலை கட்டி சாத்தி இன்னைக்கு தீபாத்தனை காட்டுறேன் இப்ப கூட நான் விளையாட்டா சொல்றது வர்றவங்கள்ட்ட நான் செய்யுவோம் இல்லம்மா உங்க வாராகி தான் சீவோம் நீ அவங்கள வேண்டுங்க

பழைய முருகர் பாடல்களை வந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு வைப் அதில் அந்த அந்த ஒரு நிறைவு அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய பாடல்களில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பாடல் எழுதுறது அதுவும் ஆன்மீக பாடல் எழுதுறது அதுக்குள்ளாடி நீங்கள் எப்போ வர்றீங்க இந்த ஆன்மீகம் சார்ந்து உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்கிறேன் அதாவது நான் பேசிக்காக வந்து ரைட்டர் வானதி பதிப்பக்கத்தில் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி புக் வரைக்கும் எழுதியிருக்கேன் ஏன்னா எங்கள் மதர் வந்து நாவலிஸ் கிருஷ்ணன் அதனால் அவங்களுக்கு ரைட்டிங் இது வந்தது எங்கள் குடும்பத்திலேயே எல்லாமே ரைட்டர் எங்கள் ஹஸ்பண்ட் ரைட்டர் இது மாதிரியெல்லாம் ரைட்டிங்கில் இது நான் வந்து புக்ஸ் எழுதியிருக்கிறத பார்த்து உங்களால் பாடலில் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜய அம்மா இருக்காங்கள்ல பிரபல பின்னணி பாடக்கவங்க அவங்க எங்கிட்ட கேட்டாங்க என்ன மாதிரின்னு கேட்டேன் வெங்கடேச சுப்பிரபாதம் தமிழாக்கம் பண்ணி கொடுக்க முடியுமா அதே மாதிரி கனகதாரா சோஸ்திரம் நீங்கள் தமிழாக்கம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டும் வந்து நான் ஒரு தயங்கினேன் ஏன்னா இதை வந்து எப்படி நம்ம பண்ண முடியுமா என்னட்டு சரி எனக்கு டைம் கொடுங்க ஒன் மந்த்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் கேட்டு அவங்களும் சரி எடுத்துக்கோங்க நாங்கள் அப்புறம் நான் வந்து தமிழாக்கம் பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணேன் நான் ஆக்சுவலாகவே எனக்கு வந்து ரொம்ப காட் ஃபைத்து தினம் வந்து நான் ப்ரேயர் பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் மெடிடேஷன் தான் உடனே பண்ணி எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நான் எழுத எடுத்துக்கிட்ட டைமிங் வந்து காலையில் அதிகாலை நேரத்தில் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு மணிக்காக தான் எழுத உட்காந்தேன் அப்போ தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எழுதலான்ட்டு இந்த வெங்கடேச சுப்பிரபாதம் எழுதுனப்போ பார்த்தா எனக்கு அடுத்தடுத்து வார்த்தைகள் வந்து விழுந்தது அதாவது எப்படி வந்துனா கௌசல்யா செல்வா ராமா காலை கண் மலர்கின்றது தாமரை கண் மலர்வாய் வேங்கடவா கடவைகள் அழைக்கின்றது கண் விழிப்பாய் விழித்தெழுவாய் கோவிந்தா கருடக்குடி கொண்டவனே அப்படின்னு அடுத்தடுத்து வார்த்தைகள் வந்து விழுந்ததுனால ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வந்தது ஏன்னா நான் ஒன் மந்த் டைம் கேட்டது ஒன் வீக்லேயும் முடிஞ்சு போயிடுச்சு இதுலயும் ஒரு ஸ்டான்ஸா வந்து என்னால் ரொம்ப மறக்க முடியாதது அது என்னன்னா நான் ரொம்ப ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து தங்க மகளும் தன் தாமரை தளிர்கரத்தால் அங்கமெல்லாம் நோகுமோ என அஞ்சி பாதம் வருட திங்கள் முகத்தான் திவ்ய பாதம் சிலிர்த்து மகிழ திருவேங்கடேச சரணம் சரணம் அடைந்தேன் அது மாதிரி நான் அப்படி எழுதுறப்ப எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு எனக்கு அது அடங்கி நான் அடுத்தது எழுதுறதுக்கே பத்து நிமிஷம் ஆச்சுன்னா பாருங்கள் அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து நம்ம ஆன்மீக பாடல் எழுதுறவங்களுக்கு தெரியும் நம்ம நம்மளை வந்து அவர் மெல்ல ஆட்கொண்டு வருவார் அதனால வந்து நல்லபடியாக அமையும் பாடல் அது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அதுலேருந்து எனக்கு வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பித்து அப்படியே எழுதினேன் அந்த கனகதார ஸ்தோத்திரம் ஒரு ரெண்டு வரிகள் சிலிர்த்து பறக்கும் பொன் வண்டுகளை போன்று மலர்ந்து விரிந்தன கப் தமால மலர் மொட்டுக்கள் அதுதான் முதல் ரெண்டு வரி அது ஒரு தடவை நான் வானதி பதிமுகம் போயிருந்தப்ப வாலி ஐயா வந்து யதார்த்தமாக வந் இருந்தார் அப்போ வந்து நான் இவங்க அறிமுகப்படுத்தினாங்க கனகதார சோசனம் இவங்க தான் தமிழாக்கம் பண்ணாங்கன்னு அப்போ வந்து எங்கிட்ட கேட்டுட்டு ஆமாம்மா நான் அந்த பாட்டு கேட்டேன் ரொம்ப மனசில் ஒரு ஆழ்ந்து அமைதி இருந்தால் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே வந்து வாழ்த்துக்களுடன் ஒரு சவுந்தர கைலாசம் மாதிரி ஒருத்தவங்களை இன்னைக்கு நான் பார்த்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லி உடனே வாழ்த்துக்கள்னு போட்டு வாலின்னு போட்டு சைன் போட்டு கொடுத்தாரு எனக்கு ஒரு அது உண்மையில் ஒரு நல்ல கொடுப்பினே அது மேம் இப்போது ஆன்மீகம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நிறைய வழிபாடு வந்து இருக்குது நிறைய பாடல்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த சாமிக்கு நான் வந்து பாடல் எழுதுனேன் அது எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததுன்னா எதை எந்த பாட்டை சொல்லுங்கள் நான் வந்து சிவனுக்கு எழுதுகிறப்ப வந்து மனது ரொம்ப நிறைவாக இருக்கும் அதே மாதிரி ஷெட்டி பாபாவுக்கு எழுதினேன் இதில் வந்து ஷெட்டி பாபா கோயிலில் போய் நான் வந்து அப்போ எதார்த்தமாக எங்கள் சார்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாரும் பாடுறாங்க நமக்கு ஃபேமஸானவங்க யாராவது பாடுனா இருக்கும்னு உடனே எங்கள் சார் சொன்னாங்க நீ அடுத்த பாட்டு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பாடுறாரோ என்னமோ சொ கேட்டிருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே அடுத்த ஷெட்டி எனக்கு ஃபோன் வந்தது கிரீஷ்ங்கிறவர் பேசினார் ஹாரிஸ் ஜெயராஜோட ஜோ அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் ஷாயி சரணம்னு ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பாட்டு எழுதி தரணும் அப்படின்னாரு சரின்னு சொன்னேன் அதில் எழுதி கொடுத்தேன் அப்புறம் அங்கே ஸ்டுடியோ ரெக்கார்டிங் நடக்கிறப்ப நாங்களும் எங்களை இன்வைட் பண்ணுவாங்க ஏன்னா அப்போதான் சில வேர்ட்ஸ் எல்லாம் திருத்தி கொடுக்க முடியும் அப்போ போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அந்த பாட்டு எஸ்பிபி பாட போகிறாருட்டு ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய கொடுப்பினை அது ஏன்னா அப்போ அவர் வந்து அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதாவது அழகா பாடிட்டாரு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு வார்த்தை கூட உள் உள்மனதில்ங்கிறத உண்மனதில்னு பாடினாரு நான் அதை வந்து சார் உள்மடுது எனக்கு சொல்லவே தயக்கும் இவ்வளோ பெரிய பா சிங்கர்கிட்ட போய் சொல்கிறோமேன்ட்டு இருந்தாலும் அப்படிங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப அழகாக பாடினார் பாடி முடிச்சுட்டு அழகாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிற நேரத்தில் அவர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இன்னொரு தடவை பாடுறேன்னாரு எனக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இவ்வளவு பெரிய சிங்கராக இருக்கிற காரணம் வந்து அவராக சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த பாட்டை வந்து அவருக்கு கொடுக்குறாருன்ட்டு அது ரொம்பவே நல்லா அமைஞ்சுது அந்த பாட்டு நல்லா ரீச் ஆச்சு குறிப்பாக இப்போ வந்து அதுக்கப்புறம் நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகி எல்லோரும் என்னோடய ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி என்கிட்ட பேசுகிறது வந்து வாராகி அம்மனுக்கு நான் எழுதினது வாராகி அம்மனுக்கு வந்து கவசம் எழுதினேன் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தெட்டு போற்றி எழுத சொல்லி கேட்டாங்க அதனால் வாராகி அம்மனுக்கு ஆயிரத்தெட்டு போற்றி எழுதி கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி அவங்களுக்கு சுப்பிரபாதம் மட்டும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து தூங்க மாட்டாங்களாம் ஏன்னா எந்த நேரமும் அவங்க முழிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சுப்பிரபாதம் கிடையாது இச்ச மாதிரி இந்த மாதிரி வ அம்மனுக்காக எழுதுனா அதெல்லாம் நல்ல நிறைவு குறிப்பாக வந்து வாராகி அம்மனுக்கு மொத முதல்ல நான் கவசம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கே ஒரு நல்ல ஒரு சேஞ்சு தெரிஞ்சது என்னன்னா இந்த மாதிரி வாராகி நான் நினச்சிக்கிட்டு அன்னைக்கு வந்து ஏதோ எனக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஏதோ ரொம்ப தேவையாக இருந்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்போ வந்து வீட்டில் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாராகி எனக்கு இன்னைக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க நான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏதோ ஒன்று நான் வேண்டுனப்போ உடனே ஃபோன் கூட பண்ணாமல் ஒருத்தர் திடீர்னு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மேட்ரிமோனியில் வந்து அதை நான் வந்து கொடுத்து நான் மேட்ரிமோனியல் செய்யுவாருங்கல்ல உடனே கொடுத்து இது பண்ணேன் அப்போ வந்து எனக்கு அந்த நிமிஷம் அப்படியே கண்கண்ட தெய்வமாக இருந்தது அது உடனே அதுக்கப்புறம் வந்து நான் தினம் வந்து வாராகி வழிபாடு வீட்டில் நம்ம படம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி வீட்டில் படம் வச்சு நான் இது பண்றேன் இப்போ நீங்க சொன்னீங்க வாராகி அம்மன் வந்து தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு அது என்ன மேம் அதை கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா அதாவது வாராகி அம்மன் வந்து எந்த நேரமும் பக்தர்களை காக்க கூடியவங்க பொதுவாகவே வாராகி வழிபாடு வந்து மாலை ஆறு மணிக்கு மேல செய்யறதுதான் விசேஷம் ஏன்னா அவங்க வந்து நள்ளிரவு ஃபுல்லா முழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகமாயிருக்கு அதனால பொதுவா எட்டு மணிக்கு மேலேயே நம்ம வந்து வாராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யலாம் அது வந்து நமக்கு ரொம்ப நிறைய பெரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியாதவங்க காயத்ரி மட்டும் ஓம் ஷியாமலாய வித்மகி கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இதை வந்து நம்ம ஒரு பதினோரு தடவையோ இருபத்தோரு தடவையோ நான் முடிஞ்சவங்க நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லி வாராகி வழிபடலாம் குறிப்பாக வந்து வாராகி அம்மன் வந்து நமக்கு வந்து நோய் ஏதாவது ரொம்ப ஒரு கடுமையான வழி ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஏதாவது நோய் இருந்ததுன்னா அவங்கள வழிபட்டா தீர்ந்துருக்கு இது வந்து ரொம்ப கண்கண்ட இது ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து உடனே ஒரு தீர்வு சொல்கிறாங்க ஏதோ ஒரு மூலமாக யார் மூலமாக வரும் நமக்கு ஏன்னா அது நமக்கே யாரோ கொண்டு வந்து அவங்க வந்து கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதனால வந்து நமக்கு வேண்டிக்கலாம் இப்போ வந்து இப்போ குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது ஏதோ முடியலை நாலஞ்சு டாக்டர்கிட்ட போனாலும் என்னென்னு தெரியல ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க இப்படி ஏதோ இருந்ததுன்னா வாராகி இதை வந்து மலை போல் வந்த பிரச்சனையை பனி போல் தீர்த்து வைங்க உங்களுக்கு இருபத்தோரு விரலி மஞ்சளில் மாலை கட்டி சாத்தி இன்றைக்கி தீபார்த்தனை காட்டுறேன் அவங்களுக்கு வந்து பானக்கம் சக்கரவள்ளி கிழங்கு என்ன இந்த மாதிரி கிழங்கு வகைகளும் பானக்கமும் வச்சு தீபார்த்தனை காட்டலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக அன்னைக்கே நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா அது மாதிரி நான் வந்து முத முதல்ல வாராகி வைக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நல்ல படமாக சார் வந்த உடனே எங்கேயாச்சும் கடைக்கு போய் வாங்கணும் அப்படி கோர்ட்டுக்கு அவங்க ஹை கோர்ட்டில் சீனியர் அட்வொகேட் வந்த உடனே கடைக்கு போய் வாங்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் கோர்ட்டில் இருந்து வர்றப்ப வாராகி அம்மன் படத்தோடு வராங்க வாங்கிட்டு வராங்க நான் நினச்சது எப்படியோ தெரிஞ்சு போய் உங்கள் சாரையே வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த படத்தை தான் இப்போ நான் வந்து மேட்ரிமோனியலில் வச்சுருக்கேன் இப்போ கூட நான் விளையாட்டாக சொல்கிறது வர்றவங்கள்ட்ட நான் சிஇஓ இல்லைம்மா உங்கள் வாராகி தான் சிஇஓ நீ அவங்கள வேண்டுங்க நல்ல இடம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் விளையாட்டா சொல்லுவேன் அது விளையாட்டுல உண்மைதான் அது சப்த கன்னியர்ல ஒரு தெய்வம் தான் வராகி அம்மன் வராகி அம்மனை வீட்டுல வைக்கலாமா பூஜை செய்யலாமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பெண்கள் வந்து என்ன மாதிரியான வழிபாட மேற்கொள்ளணும் வராகி அம்மனை கும்பிடும் போது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய வராகி அம்மனை தாராளமா வீட்டுல வச்சு கும்பிடலாமா அவங்க வந்து நம்மள பெத்த தாய் மாதிரி என்ன இது வந்து தாயை வச்சு கும்பிடலாமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இது என்ன வாராயமனை கண்டிப்பாக வீட்டில் வச்சு நல்ல வழிபாடு செய்யலாம் அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து தெய்வமாக இருப்பாங்க நல்லா வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காயத்திரியோ ஏதோ சொல்லி நம்ம வந்து கா காயத்ரி சொல்லலாம் இல்லாட்டா முடிஞ்சவங்க இந்த கவசம் அது கூட சொல்லி நல்ல வழிபாடு செய்யலாம் என்ன இது வந்து பயப்படவே தேவையில்லை என்ன அவங்க வந்து நம்ம கூடையே இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வமாக இருந்து குல தெய்வமாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அது மட்டும் உண்மை கும்பிடலாம் வீட்டில் வச்சு இப்போ சொன்னீங்க இல்லையா கவசம் மந்திரம் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கந்தசிஷ்டி கவசம்லாம் காலையில நீங்கள் வீட்டில் போட்டு விடுறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க அந்த கவசம் இந்த மந்திர பாராயணம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் ஒரு வீட்டில் இருக்கிறப்ப அதனுடைய பலன்கள் என்ன பொதுவாக இந்த மாதிரி கவசம் எல்லாம் போடுறப்ப வீட்டுக்கே அது ஒரு கவசமாக காத்திருக்கும் எல்லாருக்கும் மைண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் எப்போவுமே விளக்கேற்ற சொல்கிறதே எதுக்குன்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணுங்கிறது தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடெங்கும் இருந்ததுனாலே அந்த வீட்டில் வந்து எதுவும் துர்சம்பவம் நடக்காது ஒரு சண்டை நடக்காது ஒரு நோய் நொடி நடக்காது ஒரு கடன் தொல்லை இருக்காது அதனால் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணுன்னா நம்ம வந்து இந்த மா இந்த மாதிரி கவசமெல்லாம் போடுறது நல்லது கந்தசேஷி கவசமே அதுதான் நம்ம தினம் வீட்டில் ஒழிக்க செய்கிறது இந்த மாதிரி சிவனுக்கு கவசம் இருக்குது நம்ம ஒரு ஒரு நாள் கூட இப்போ திங்கட்கிழமை சோமவாரம்னா சிவன் கவசம் போடலாம் என்ன செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வைக்கலாம் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நாளும் குருவுக்கு சாய்பாபாவுக்கு கவசம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் வந்து வைக்கலாம் பெருமாளுக்கு வந்து அதே மாதிரி ருண விமோசன கவசம்னு இருக்குது என்ன நான் வந்து சாரபரமேஸ்வரருக்கு ருண விமோசன கவசம் எழுதியிருக்கேன் என்ன அதெல்லாம் வந்து கடன் தொல்லை நீர் தீங்கி தீரணும்னு நினைக்கிறவங்க அதாவது அவங்களை அறியாமல் கடன் அதாவது வேணும்னு போய் வாங்குறது வாங்குறதில்ல அதாவது அவங்க ஜாதகப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்படணும்னு இருக்கும் சில பேருக்கு வந்து நோய் நொடியால் அவதிப்படுவாங்க அப்படி இல்லாதவங்க பாரு நிறைய கடன் இருக்கவங்களுக்கு நோய் நொடியே இருக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டப்படுவாங்க குடும்பத்தோடு ஏன்னா இது மாதிரி அவங்க வந்து அதனால் அப்படி கடன் தொல்லைலாம் நமக்கு நீங்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ருண விமோசன கவசம் ஏன்னா லெஷ்மி நரசிம்மர் ருண விமோசன கவசம் இருக்குது அது மாதிரி பரமேஸ்வரர் ருடமி மோஷன கவசம் இருக்குது அந்த மாதிரி கவசங்களை வீட்டில் ஒழிக்க செய்யலாம் நிறைய ஆன்மீக பாடல்கள்லாம் எழுதுறீங்க இது மூலமாக அதாவது இந்த ஒரு பாடல் வந்து என்னுடைய வாழ்க்கையவே மாற்றிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பாடலை சொல்லுங்கள் நிறைய பாடல்கள் எழுதுறீங்க இந்த ஒரு பாடல் என் வாழ்க்கையை மாற்றிச்சு இது வந்து கனகதாராசோஸ்ரம் எழுதினப்போ நான் வந்து உணர்ந்தேன் என்ன என்னென்னா கனகதாராசோஸ்ரம் வெளிவந்தப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எங்கிட்ட சொன்னாங்க அம்மா இது நான் வீட்டில் ஒலிக்க செய் என்னோட பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துருக்கு அப்படின்னாங்க ரெண்டாவது வந்து நம்ம மனசுல தெய்வீக பாடல் எழுத எழுத நம்ம மனசுல உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைவேறுச்சு பொதுவா நம்ம மனசுல என்னென்ன ஆள் மனசுல என்ன ஆசை இருக்கோ எல்லாம் வந்து நம்ம தெய்வீகத்தை நோக்கி போறப்ப தன்னை போல அதாவது பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே நிறைவேற்றி கொடுக்குது அது வந்து நம்ம தெய்வத்தோடு சம்மந்தப்படுறப்போ தான் தெரியும் குறிப்பாக வந்து மெடிடேஷன் யார் நான் இப்போ மெடிடேஷனை பற்றி நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் குறைஞ்சது நம்ம பல வேலையில் இருக்கோம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தன்னை போல முதல்ல பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நம்ம அமைதியாக உட்காந்துருந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தோம்னா பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வரும் அது வந்து நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ என்னென்ன நினைக்கிறோமோ அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா நம்ம எதையுமே கேட்க தேவையில்லை அது தன்னப்போல நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் ஏன்னா அதனால அவர் அப்படியே நம்மளை நல்லபடியாக வழி நடத்துவார் ரொம்ப தீய சகவாசங்கள் அது இதெல்லாம் நம்ம விட்டு நல்லாவே விலகி போகிறது நமக்கே தெரியும் அவங்களோட டச் எல்லாமே எதுவுமே இருக்காது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளறியாமல் வந்துடுவோம் நிறைய ஆன்மீக விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய இந்த ஆன்மீகம் சார்ந்த பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திட்டக்கட்டுமே தமிழர் திருநாள் டிச்சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்